சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10th 11th 12th ஒரு அப்டேட் சொல்ல முடியாது, ஒரு முக்கியமான செய்தி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து எல்லாருமே வந்து காலையில் வந்து டிவி சேனலை வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ 5 மணிக்கு வரும், 8 மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, நிறைய நியூஸ்லேயும் சொல்லியிருந்தாங்க அன்லாக் செயல்முறைகள். ஸோ இன்ன வரைக்கும் வரல. ஸோ வந்து டுமாரோ இல்லைன்னா மண்டே வரும், எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வரும். ஸோ வந்து இந்த நியூஸை வந்து யார் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்துட்ருந்தீங்க. ஸோ அதில் வந்து இப்போது என்ன சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் சார், என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து முதல்வர் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்போது சன் நியூஸில் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ சொல்லியிருந்தாங்க சன் நியூஸ் ட்விட்டர் பக்கத்தில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து எளிய வகை முறையில் வந்து எக்ஸாம் நடத்த போகிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ கிளிப் வந்து நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன், வீடியோ ப்ரூஃபாகவே இருக்குது. ஸோ 11th வந்து எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 50% சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நாமினல் ரோல் அண்டு எக்ஸாம் ஃபீஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 9th 11th எப்போ ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்த்தேன் கூகுளில். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 9th ஒன்றுமே சொல்ல, 9th வந்து ஸ்கூல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ 11th பார்த்திங்கன்னா வந்து பிப்ரவரி 8th பிப்ரவரி 12th வந்து டேட்டாக இருக்கும், ஸ்கூல் ரீஓப்பன் டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரில, அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல, அது வந்து அந்த ஆர்டிக்கலில் காட்டலை. ஸோ அது எது வந்து ஃபேக்கு எது வந்து ரியல் அப்படின்னு சொல்லி நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அன்லாக் செயல்முறை ஏதாவது வந்தால் இல்லைனா ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துருந்தாங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ அதை பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேர்வு முறைகளை பொறுத்தவரையிலும் என்னென்ன மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்பதை முதலமைச்சரோடு கலந்து பேசியிருக்கிறோம். இன்னும் கருத்துக்கள் நம்முடைய கல்வியாளர்கள் மற்றவருடைய கருத்துக்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அது வந்தவுடனே விரைவில் எப்படி இந்த தேர்வு முறைகள் நடைபெறப் போகிறது என்பதை வெளியிட இருக்கிறோம். இப்போது சட்டமன்ற பொதுத் தேர்வு வருகின்ற காரணத்தால் தேர்தல் வருவதன் காரணத்தின் அடிப்படையில் நம்முடைய தேர்வு எப்படி அந்த அட்டவணை வெளியிடலாம் என்பதையும் ஆய்ந்து வருகிறோம். மாற்றங்களை பொறுத்தவரையிலும் கல்வியாளர் கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது, பெற்றோர் கருத்து அறியப்பட்டிருக்கிறது, ஆசிரியரோட கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது, மாணவர் உணர்வுக்கேற்ப அதே அரசு அதை பற்றி ஆய்வு செய்யும். அமைச்சரின் கருத்தை வரவேற்றுள்ள கல்வியாளர்கள் நடப்பாண்டு பொதுத் தேர்வில் நேரடியான முறையில் கேள்விகள் இடம்பெற வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளனர். 10 மாசம் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்க, 12th பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணது, இப்போ மாற்றி கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா, அது வந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துக்கு இணையாக இருக்குதுங்க. ஹையர் லெவல் திங்கிங் நிறைய இருக்குது அதில். 10 மாசம் வீட்டில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஹையர் லெவல் பாடத்திட்டத்தை வச்சுட்டு குழந்தைங்கள்ட்ட இப்போ அரசு தேர்வு எழுதணும். உண்மையிலே குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுமே ஒரு மென்டல் ஆங்ஸைட்டி, ஒரு டென்ஷனில் தான் இருக்கிறாங்க, மன உளைச்சலில் தான் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கான்ட்ரபிள் கல்வி அமைச்சர் இப்போ சொல்லியிருக்காங்க இந்த குவஸ்டின் பேப்பரில் நாங்கள் கொஞ்சம் வடிவமைப்பை மாற்றி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லுது. உண்மையிலே ஒரு பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும் குழந்தைங்களுக்கும், டீச்சர்ஸும் இருக்கும், பெற்றோர்களும் இருக்குன்றது தான் என்னுடைய நம்பிக்கைங்க. கண்டிப்பாக அது வரணுங்க. ஏன்னா 10 மாதம் வீட்டிலேருந்து எவ்வளோ தான் ஆன்லைன் கிளாஸ் எப்படி தான் நடத்தினாலும் ரியலாக கிளாஸ் ரூமில் வந்து ஒரு ஆசிரியர் வந்து டீச் பண்ணுறதுக்கும் ஆன்லைனில் பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. பொதுத் தேர்வு தொடர்பாக தந்தை தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த நடிகர் விவேக் நடப்பாண்டில் கருணை மனப்பான்மையுடன் தேர்வை எளிமையாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார். மாணவர்களுக்கு கடந்த 2020 என்பதே ஒரு கடுமையான ஒரு காலமாக அமைந்துவிட்டது. மாணவர்களுக்கு மட்டுமல்ல அரசுக்கும் அப்படித்தான், மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் அப்படி தான், எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான ஒரு காலத்தை தான் நம்ம கடந்து வந்திருக்கோம். இப்போ மறுபடியும் பள்ளியெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு, இனி தேர்வுகள் வரப்போகுது. தேர்வுகள் வரும்பொழுது கொஞ்சம் கருணை மனப்பான்மையோடு கொஞ்சம் தயை கூர்ந்து மாணவர்களை ரொம்பவும் சிரமப்படுத்தி விடாங்க. ரெகுலராக பள்ளிக்கு சென்று படிக்கிற மாணவர்களுடைய நிலைமை வேறு, வெகு காலம் கழித்து மீண்டும் பள்ளியையும் பாடங்களையும் சந்திக்கும் மாணவர்கள் வேறு. ஆகவே அவங்க மேலே ஒரு அன்பு செலுத்தி கொஞ்சம் லிபரலாக கொஞ்சம் எப்படி ஒரு எளிமைப்படுத்தி இந்த தேர்வுகளை மாணவர்கள் சந்திக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் உயர்கல்வி சேர்க்கை நடப்பதால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்காத வகையில் கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தை டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் பாலாஜி மற்றும் சாத்தப்பனுடன் செய்தியாளர் சங்கரன்.